வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு பயாலஜி தமிழ். நாம இன்னைக்கு நம்மளோட வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்க, TNPGTRB ஸுவாலஜியில 10th யூனிட் எவல்யூஷன் பார்க்க போறோம். எவல்யூஷன்ல பார்ட் 3 பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ஜியாலஜிக்கல் ரெக்கார்ட்ஸ் பார்த்தோம், செகண்ட் பார்ட் வந்து ஃபாசில் அண்ட் ஃபாசிலைசேஷன் பார்த்தோம். செகண்ட் பார்ட் அதை நீங்க பார்க்கலனா இந்த இடத்துல ஒரு ஐ பட்டன் வரும், அதை நீங்க கிளிக் பண்ணி அந்த வீடியோவை வந்து பார்க்கலாம். இப்ப தேர்ட் பார்ட்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்க, கெமிக்கல் எவல்யூஷன் லைக் ப்ரோகேரியோட்ஸ் அண்ட் யூகேரியோட்ஸ், இந்த கெமிக்கல் எவல்யூஷனை வந்து பார்க்க போறோம். இதோட மட்டும் நம்ம நிறுத்தவில்லை. ஆக்சிஜனோட எவல்யூஷன் எப்படி இருந்துச்சு, ஃபர்ஸ்ட் செல் எப்படி வந்துச்சு, ஃபர்ஸ்ட் செல்லுக்கு முன்னாடி புரோட்டோ செல் எப்படி ஃபார்ம் ஆகுச்சு, ஃபர்ஸ்ட் செல் எப்படி ஃபார்ம் ஆகுச்சு, இதெல்லாம் பார்த்துட்டு இந்த ப்ரோகேரியோட்ஸ் அண்ட் யூகேரியோட்ஸோட ஆரிஜினையும் சேர்த்து நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இது வந்து ஒரு பெரிய வீடியோவா நமக்கு வரப்போகுது. ஓகே, இதுதான் வந்து எவல்யூஷன்ல பார்ட் 3. ஏன்னா நிறைய பேர் எவல்யூஷன் வீடியோவை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி நீங்க கமெண்ட்ஸ்ல போட்டுட்டே இருந்ததுனால நான் இது ஒரு பெரிய வீடியோவே உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம வீடியோ பார்க்கும்போது சிலபஸ் தான் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். அந்த மாதிரி இந்த கெமிக்கல் எவல்யூஷன், அதுல ப்ரோகாரியோடிக் செல்ஸ் யூகாரியோடிக் செல்ஸ் வரைக்கும் பார்க்க போறோம். நெக்ஸ்ட் பார்ட்ல வந்துட்டு ப்ரைமேட்ஸ், இந்த ஆரிஜின் ஆஃப் ப்ரைமேட் இருக்குது இல்லையா, அதை வந்து பார்ப்போம். அதுவும் அதை தொடர்ந்து அப்படியே வந்து ஹியூமன் எவல்யூஷனையும் பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம இங்க இருக்கக்கூடிய பேரலல் எவல்யூஷன் இதுக்குள்ள வந்து வருவோம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்க, கெமிக்கல் எவல்யூஷன்ல எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் ஆன் எவல்யூஷன் பார்க்க போறோம். எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் ஆன் எவல்யூஷன் அப்படின்னாக்க, ஆக்சிஜன் வந்து எப்படி எமர்ஜ் ஆகுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க, ஆக்சிஜன் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஆனரோபிக் ஆர்கானிசம் இருந்தது. அப்போ ஆனரோபிக்னா அதுக்கு வந்து காற்று இல்லாத சுவாச முறை தானே, அப்ப அதுக்கு ஆக்சிஜன் வந்து தேவைப்படலை, அது வந்து டாக்ஸிக்கா இருந்துச்சு. அப்போ அது இல்லாமயே, ஆக்சிஜன் இல்லாமயே அந்த அனிமல்ஸ் எல்லாம் வந்து சர்வை பண்ணிக்குச்சு. அதாவது ஆக்சிஜன் ப்ரூவ்டு டாக்ஸிக் ஃபார் ஆனரோபிக் ஆர்கானிசம். ஆக்சிஜன் வந்து ஆனரோபிக் ஆர்கானிசத்துக்கு டாக்ஸிக்கா இருந்தது. இட் கில்லிங் தெம் அண்ட் தோஸ் தட் சர்வைவ்ட் ஸ்டார்டட் யூசிங் ஆக்சிஜன், அது எல்லாமே அது கில் பண்ண தொடங்கிருச்சு. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் என்ன ஆக்சிஜன் ஃபார்ம் ஆகிருச்சு, எதுல இருந்து ஆக்சிஜன் ஃபார்ம் ஆக தொடங்குச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து மீத்தேன் அந்த அமோனியா மட்டும்தான் இருந்தது. அந்த மீத்தேனும் அமோனியாவும் ஆக்சிடைஸ் ஆகும்போதுதான் இந்த மீத்தேனானது கார்பன் டை ஆக்சைடாகவும் அமோனியா வந்து நைட்ரஜனாகவும் மாறி இருக்கு. அப்படி ஆக்சிஜன் வந்தது. இந்த ஆக்சிஜன் கூட இன்னொரு ஆக்சிஜன் சேரும் போது அது வந்து 2-3-2-O3 அப்படின்னு, O3 மீன்ஸ் ஓசோன் அப்படின்னு வந்து ஃபார்ம் ஆகுச்சு. இந்த ஓசோன் தான் சன்ல இருந்து, சூரியன் இருந்து வரக்கூடிய அந்த யூவி ரேஸ் கிட்ட இருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு லேயரா, ஒரு கவரிங் லேயரா நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுச்சு. இப்படிதான் ஏர்த்தோட அட்மாஸ்பியர் வந்து ஆக்சிஜன் கிடைச்சிச்சு. நம்மளோட ஏர்த்தோட அட்மாஸ்பியர் லேயர்ல ஆக்சிஜன் வந்து இப்படிதான் கிடைச்சிச்சு. இங்க இருந்துதான் இந்த சேஞ்சஸ் தான் அட்மாஸ்பியர்ல வந்து ஏபயோட்டிக் சிந்தசிஸோட ஒரு எண்டுக்கு கொண்டு வந்துச்சு. தீஸ் சேஞ்சஸ் இன் த அட்மாஸ்பியர் எண்டட் ஏபயோட்டிக் சிந்தசிஸ். ஏபயோட்டிக் சிந்தசிஸ் ஓட ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தது இந்த அட்மாஸ்பியர்ல நடந்த சேஞ்சஸ்னாலதான். அடுத்தது எவல்யூஷன் அண்ட் இன்ட்ராக்ஷன் ஆஃப் மேக்ரோ மாலிகூல்ஸ் வந்து எப்படி எவல்யூஷன் ஆகுச்சு, அதோட இன்ட்ராக்ஷன் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத பார்க்க போறோம். அப்போ எவல்யூஷன் அண்ட் இன்ட்ராக்ஷன் ஆஃப் மேக்ரோ மாலிகூல்ஸ் அப்படின்னு எடுத்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து RNA வந்து ஃபர்ஸ்ட் ஹைபோதிசிஸ் ஆகுச்சு. இப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது மேக்ரோ மாலிகூல்ஸ், RNA அப்படிங்கறது தான் நம்ம மேக்ரோ மாலிகூல்ஸ் அப்படின்னு சொல்றோம். இதோட ப்ரோக்ரஸ்க்கு ஃபர்ஸ்ட் இதோட ப்ரோக்ரஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் செல் ஃபார்ம் பண்றதுக்கு காரணமா இருந்துச்சு. அதாவது இட் சஜஸ்டட் தட் ஒன்லி மேக்ரோ மாலிகூல் RNA வாஸ் நீடட் டு ப்ரோக்ரஸ் டுவர்ட் ஃபார்மேஷன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் செல். அந்த ஃபர்ஸ்ட் செல் ஃபார்மேஷன் ஆகுறதுக்கு மெயினான ஒரு மேக்ரோ மாலிகூலா இந்த RNA மட்டும்தான் இருந்திருக்கு. இதுதான் இந்த சயின்டிஸ்ட் தாமஸ் கீச் அண்ட் சிட்னி ஆல்ட்மேன் இவங்க ரெண்டு பேரும் ஒரு நோபல் பிரைஸ் வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க 1989 வருஷம். ஏன்னா இவங்க தான் வந்து RNA சப்ஸ்ட்ரேட்டும் என்சைமையும் ரெண்டையுமே, RNAல இருந்து சப்ஸ்ட்ரேட்டையும் என்சைமையும் டிஸ்கவர் பண்ணி அதுக்கான நோபல் பிரைஸ் இவங்க ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அப்போ என்னது, தாமஸ் கீச் அண்ட் சிட்னி ஆல்ட்மேன் இவங்க ரெண்டு பேரும் நோபல் பிரைஸ் 1989 வருஷம் ஷேர் பண்ணிக்கிறாங்க. அவங்களோட எந்த கண்டுபிடிப்புக்காக அவங்க அதை ஷேர் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னாக்க, RNA கேன் பி போத் சப்ஸ்ட்ரேட் அண்ட் என்சைம்.
ஆர்என்ஏல இருந்து சப்ஸ்ட்ரேட்டும் என்சைமும் எவால்வ் ஆகுது அப்படிங்கிற அந்த இதுல இருந்து இவங்க கண்டுபிடித்ததுல இருந்து இவங்க இதை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க அவங்களோட டிஸ்கவரிக்காக கிடைச்ச நோபல் பிரைஸ். அதே மாதிரி அந்த கேட்டலிட்டிக் ஆர்என்ஏ, தட் மீன்ஸ் ரைபோசோம்ஸ் இருக்குது இல்லையா, இது வந்து எம்ஆர்என்ஏ ஸ்ப்ளைசிங் ஆகும்போது அதுல இருந்து இன்ட்ரான்ஸ் வெளியே வருது, அதை கேட்டலைஸ் பண்ணி அதுல இருந்து பாலிபெப்டைட் பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. நம்ம இன்னைக்கு பார்க்க போற பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் அண்ட் டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸ் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி அதுதான் வந்து நம்ம மேக்ரோ மாலிகூல்ஸ்ல ஆர்என்ஏ ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்றோம். அதாவது கேட்டலிட்டிக் ஆர்என்ஏ, ரைபோசோமல் ஆர்என்ஏ இருக்கு இல்லையா, கேன் மீடியேட் ப்ராசஸிங் ஆஃப் எம்ஆர்என்ஏ ஸ்ப்ளைசிங். எம்ஆர்என்ஏ ஸ்ப்ளைசிங்க்கு இது வந்து ஒரு மீடியேட்டா இருக்குது, அதுல இருந்து தான் இன்ட்ரான்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். அதாவது இன்ட்ரான்ஸ் அப்படின்னா அந்த நான் கோடிங் சீக்வன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி தட் கேட்டலைஸ் ஆகி அது கேட்டலைஸ் ஆகி அதுல இருந்து பாலிபெப்டைட் பாண்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. சோ ஆர்என்ஏ வந்து இந்த ப்ராசஸ்ல வந்து கேரிட் அவுட் ஆகி அது காமனா வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய டிஎன்ஏ அண்ட் புரோட்டீன்ல வந்து நம்ம அசோசியேட் ஆகிறத பாக்குறோம். சோ ஆர்என்ஏ குட் ஹவ் கேரிட் அவுட் த ப்ராசஸ் ஆஃப் லைஃப் காமன்லி அசோசியேட்டட் டுடே வித் டிஎன்ஏ அண்ட் புரோட்டீன். அப்போ இந்த மாதிரி ஆர்என்ஏ வந்து கேரிட் அவுட் ஆகி இன்னைக்கு இருக்கக்கூடிய லைஃப்ல டிஎன்ஏ உடையும் புரோட்டீனோடையும் அசோசியேட் ஆயிருக்குது. சில வைரஸ்ல பார்த்தோம்னா ஆர்என்ஏ ஜீன்ஸ் தான் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஜீன் வந்து எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா அதுக்கான ஜெனட்டிக் மெட்டீரியல் ஆர்என்ஏ மேக்ரோ மாலிகூல்ல இருந்து தான் வந்திருக்கு. சம் வைரஸஸ் ஹவ் டுடே ஆர்என்ஏ ஜீன்ஸ், இன்னைக்கும் சில வைரஸ்ல ஆர்என்ஏ ஜீன்ஸ் தான் இருக்கு. எடுத்துக்கிறோம். அதே மாதிரி என்சைம் இருக்குது இல்லையா, முன்னாடியே சொன்னாலே ரெண்டு பேர் நோபல் பிரைஸாக்காக ஷேர் பண்ணிக்கிட்டாங்க, எதுக்காக அந்த ஆர்என்ஏல இருக்கக்கூடிய சப்ஸ்ட்ரேட் அண்ட் என்சைம்காகனே. அப்ப ஃபர்ஸ்ட் என்சைம் வந்து எந்த மாலிக்யூல்ல இருந்து வந்திருக்கும், இந்த ஆர்என்ஏ மாலிக்யூல்ல இருந்து தான் வந்துச்சு. So it was the RNA world. அப்போ இருந்த வேர்ல்டு என்னவா இருந்திருக்குது, RNA world. எப்போ 4 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்த அந்த உலகம் RNA உலகமா இருந்திருக்குது. அப்போ அடுத்ததா இந்த ஆர்என்ஏ ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா அடுத்து புரோட்டீன் வந்து சிந்தசைஸ் ஆக போகுது. ஸோ இந்த புரோட்டீன் வந்து ஃபர்ஸ்ட் எப்படி சிந்தசைஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க, அதாவது இந்த ஆசிட்ஸ் பாலிமரைஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடியது எல்லாமே என்ன பண்ணுது, ஏபயோட்டிக்கா இருக்கும்போது அது புரோட்டீன்ஸ் எல்லாம் நம்ம ட்ரை பண்ணி ஹீட் பண்ணும்போது புரோட்டீனாய்ட்ஸ் அப்படின்னு ஒன்று ஃபார்ம் ஆகும். இதை வந்து கேட்டலைட்டிக் ப்ராப்பர்டிஸ் பண்ணும்போது அதுல இருந்து நமக்கு இந்த புரோட்டீன் வந்து சிந்தசைஸ் ஆகுது. ஸோ சிட்னி ஃபாக்ஸ் அப்படிங்கிறவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அமினோன் ஆசிட்ஸ் வந்து பாலிமரைஸ் ஆகும்போது, ஏபயோட்டிக் அதாவது ஏபயோட்டிக்கா பாலிமரைஸ் ஆகும்போது அது வந்து ட்ரை ஆகுது, ஹீட் எக்ஸ்போஸ் பண்ணும்போது அங்க அது வந்து உலர்த்தப்படுது, அதுல இருந்துதான் புரோட்டீனாய்ட்ஸ் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகி ஆகுது. அந்த புரோட்டீனாய்ட்ஸ் வந்து கேட்டலிட்டிக் ப்ராப்பர்டிஸ் ஆகும்போது அதாவது உடைக்கப்படக்கூடிய அந்த நிகழ்ச்சியில புரோட்டீன் வந்து ஃபர்ஸ்ட் சிந்தசைஸ் ஆகுது. இந்த புரோட்டீனாய்ட்ஸ் இருக்குது இல்லையா, இது வந்து வாட்டரோட போய் கான்டாக்ட் பண்ணுது, அப்பதான் வந்து மைக்ரோஸ்போர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுதாமா. இந்த புரோட்டீனாய்ட்ஸ் என்ன பண்ணுது, புரோட்டீனாய்ட்ஸ் ஆன் கான்டாக்ட் வித் வாட்டர், வாட்டரோட போய் கான்டாக்ட் பண்ணும்போது அங்கிருந்துதான் மைக்ரோஸ்பியர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த மைக்ரோஸ்பியர்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க, இதுல வந்து புரோட்டீன், இதுல புரோட்டீன் தான் இருக்கு. ஸோ அதுல நிறைய செல்லுலார் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும், அதுல இருந்து புரோட்டோசெல் வந்து ஃபார்ம் ஆகுது. இந்த மைக்ரோஸ்பியர்ஸ் இருக்குது இல்லையா, அது என்ன பண்ணுது, அந்த அது மைக்ரோஸ்பியர்ஸ்ல தான் புரோட்டீன் இருக்கு. அப்போ புரோட்டீன் இருக்குது அப்படின்னு சொன்னாலே அதுல நம்பர் ஆஃப் நிறைய செல்லுலார் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். அப்போ அந்த செல்லுலார் கேரக்டரிஸ்டிக்ஸ்ல இருந்து தான் முதல் புரோட்டோசெல் அப்படிங்கிறது வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ திஸ் மைக்ரோஸ்போர்ஸ் விச் ஆர் கம்போஸ்ட் ஒன்லி ஆஃப் புரோட்டீன், அந்த மைக்ரோஸ்போர்ஸ்ல என்ன இருக்கு, ஒன்லி புரோட்டீன், ஹாவ் அ நம்பர் ஆஃப் செல்லுலார் கேரக்டரிஸ்டிக்ஸ். அந்த புரோட்டீன் மட்டும்தான் இருக்கு, அதுலயும் நிறைய செல்லுலார் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு. தே குட் ஹவ் இவால்வ்ட் இன்டு புரோட்டோசெல், அதுல இருந்து தான் புரோட்டோசெல் அப்படிங்கிறது வந்து ஃபார்ம் ஆகி இருக்குது. இதுதான்
அப்படிங்கறத பத்தி தான் இந்த Karen Smith hypothesis வந்து சொல்லுது. So this hypothesis suggested that both polypeptides and RNA arose at the same time. இது ரெண்டுமே எப்பதான் ஃபார்ம் ஆகியிருக்கு, ஒரே காலகட்டத்துல தான் இந்த பாலிபெப்டைட்ஸும் ஆர்என்ஏயும் ஒன்னா சேர்ந்து உருவாகி இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லி இந்த ஹைபோதிசிஸ் வந்து சொல்லுது. அப்ப இந்த புரோட்டோகால் அப்படிங்கிறது தானே ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆகுது அந்த புரோட்டீன்ல இருந்துன்னு பார்த்தோம். So evolution of the protocell வந்து பார்ப்போம். Before that Sydney Fox அந்த எவல்யூஷன் ஆஃப் த புரோட்டோகால தான் நம்ம இங்க பார்த்துட்டு இருக்கோம். சிட்னி ஃபாக்ஸ் அப்படிங்கிறவரு என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னாக்க, ஆல்ரெடி இவர் தான் வந்து புரோட்டீனோட ஃபர்ஸ்ட் சிந்தசிஸ பத்தி சொல்லியிருந்தாரு. அவர் தான் இப்ப என்ன சொல்றாரு, லிப்பிட்ஸ் இருக்கு இல்லையா, இது கூட அந்த மைக்ரோஸ்பியர்ஸ்ல வந்து அவைலபிள் ஆயிருந்துச்சு. அந்த லிப்பிட்ஸ் தான் வந்து அசோசியேட் ஆகுது, அந்த மைக்ரோஸ்பியரோட அசோசியேட் ஆகி லிப்பிட் புரோட்டீன் மெம்பரேன் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகியிருக்கு. ஒரு புரோட்டோசெல் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னாக்க இந்த லிப்பிட் கூட சேர்ந்து மைக்ரோஸ்பியரோட சேரும் போது அது என்ன பண்ணிட்டு ப்ரொடியூஸ் பண்ணிருக்கு, லிப்பிட் புரோட்டீன் மெம்பரேன் அப்படிங்கறத ப்ரொடியூஸ் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி இன்னொரு சயின்டிஸ்ட் இருக்காரு, அவரோட பேர் வந்து ஒபாரின். நீங்க ஹால்டன் ஒபாரின் கான்செப்ட் தியரி அப்படி எல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க. ஒபாரின் அப்படிங்கிறவர் என்ன சொல்றாரு, அவரோட கண்டிஷன் படி டெம்பரேச்சர் அந்த ஹீட், அதுக்கப்புறம் அயோனிக் கம்பன்சேஷன், பிஹெச்சோட கான்சன்ட்ரேஷன், இந்த எல்லாம் சேர்ந்த ஒரு மிக்சர் தான் வந்து மேக்ரோ மாலிகூல்ஸ். இதுதான் வந்துட்டு ஒரு காம்ப்ளெக்ஸ் யூனிட்ஸ வந்து ப்ரொவைட் பண்ணுச்சு. அந்த காம்ப்ளெக்ஸ் மிக்சருக்கு பேருதான் வந்து கோஎசர்வேட்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த ஒபாரின் அப்படிங்கிறவர் வந்து சொன்னாரு. சோ ஒபாரின் ஷோடு தட் அண்டர் அப்ரோப்ரியேட் கண்டிஷன்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர், அயோனிக் கம்பன்சேஷன், பிஹெச் கான்சன்ட்ரேட்டட் மிக்சர், இதெல்லாம் சேர்ந்த அந்த மாலிகூல்ஸ் தே டெண்ட் டு கிவ் ரைஸ் டு காம்ப்ளெக்ஸ் யூனிட். அந்த காம்ப்ளெக்ஸ் யூனிட்டுக்கு பேரு தான் கோஎசர்வேட்ஸ் அப்படின்னு இந்த ஒபாரின் அப்படிங்கிறவர் வந்து சொன்னாரு. சோ கோஎசர்வேட்ஸ் அப்படிங்கிறது நிறைய ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ் இருந்துச்சு. எங்க இருந்து அது இன்கார்பரேட் பண்ணுச்சு அப்படின்னா, ஓஷன்ல இருந்து அதுக்கு தேவையான நிறைய ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் எல்லாம் இன்கார்பரேட் பண்ணுச்சு. அது ஆனரோபிக் கீமோ ஹைட்ரோட்ராப்ஸ் ஃபார்ம் ஆகுறதுக்கு இதுவும் ஒரு காரணமா இருந்திருக்குது. ஹைட்ரோட்ராப்ஸ் அப்படின்னா என்ன, அதோட ஃபுட் சிஸ்டம். சோ தி கோஎசர்வேட்ஸ் ஹேட் எ டெண்டன்சி டு அப்சார்ப் அண்ட் இன்கார்பரேட் வேரியஸ் ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ் அந்த கோஎசர்வேட்ஸ்க்கு என்ன இருந்துச்சு, அதால வேரியஸ் சப்ஸ்டன்சஸையும் ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ் இதெல்லாம் வந்து ஓஷன்ல இருந்து அப்சார்ப் பண்ணக்கூடிய டெண்டன்சி அந்த கோஎசர்வேட்ஸ்க்கு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அது வந்து இந்த கோஎசர்வேட்ஸ்னாலதான் ஆனரோபிக் கீமோ ஹைட்ரோட்ராப்ஸ் அப்படிங்கிற ஒண்ணு வந்து ஃபார்ம் ஆகி இருந்திருக்கு. அப்போ ஸ்டார்டிங்ல ஆர்கானிசம்ஸ் பார்த்தோம்னா ஆனரோபிக் ஹைட்ரோட்ராப்ஸா தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் அது எனர்ஜிஸ் எல்லாம் வந்து யூட்டிலைஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணி ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸா வந்து மாறி இருக்கு. ஏர்லி டேஸ்ல எப்படி இருந்துச்சு, கோஎசர்வேட்ஸ்ல பார்த்தோம்னா ஹை எவால்வ்ட் இன் த டைரக்ஷன் ஆஃப் லைஃப் ஆன் எர்த். கோஎசர்வேட்ஸ்க்கு பார்த்தோம்னு சொன்னாக்க எவால்வ்ட் டைரக்ஷன் எர்த்ல லைஃப் வந்து முதல் முதல்ல எர்த் வந்து ஃபார்ம் பண்றதுக்கு, எர்த்ல வந்து லைஃப் ஃபார்ம் பண்றதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணியா இந்த கோஎசர்வேட்ஸ் இருந்துச்சு. அப்போ ஸ்டார்டிங்ல ஃபார்ம் ஆன அந்த ஏர்லி ஆர்கானிசம்ஸ் என்ன பண்ணிருக்கு, ஆனரோபிக் ஹெட்ரோட்ராப்ஸா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா தான் அது கொஞ்சம் கொஞ்சமா எனர்ஜியை வந்து யூட்டிலைஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சு நிறைய ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு. இப்படி வந்து லைஃப் வந்து ஓஷன்ல இருந்து அதாவது வாட்டர்ல இருந்து ஃபார்ம் ஆகி இருக்குது. எப்ப ஃபார்ம் ஆகிச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க சுமார் 3.7 பில்லியன் இயர்ஸுக்கு முன்னாடி ஃபார்ம் ஆயிருக்கு. எந்த பீரியட்ல ஃபார்ம் ஆச்சு, ப்ரீ கேம்பிரியன் எரால தான் முதல் முதல்ல லைஃப் இந்த மாதிரி ஓஷன்ல இருந்து வாட்டர்ல இருந்து முதல் முதல்ல ஒரு உயிருள்ள ஒரு ஆர்கானிசம் அப்படின்னு ஒண்ணு ஃபார்ம் ஆயிருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் செல் என்ன அப்படின்னு பார்ப்போம். சோ தி ஃபர்ஸ்ட் செல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒன்ஸ் அந்த புரோட்டோசெல் வந்து
ரீப்ரொடக்ஷன் பண்றதுக்கு ரெடி ஆயிருச்சு அப்படின்னு சொன்னாலே அது வந்து ட்ரூ செல். அப்போ அதனால பயாலஜிக்கல் எவல்யூஷனை ஸ்டார்ட் பண்ண முடியும். அப்படிதான் அந்த புரோட்டோசெல் அப்படிங்கிறது முதல் முதல்ல எப்படி கேப்பபிள் ஆயிருக்குது, ரீப்ரொடக்ஷன் பண்றதுக்கு கேப்பபிள் ஆயிருக்கு, அப்போதான் இட் பிகேம் த ட்ரூ செல்லா மாறி இருக்கு. அதை நம்ம ட்ரூ செல்னு எடுத்துக்கிட்டோம். ஒரு ட்ரூ செல்லாலதான் பயாலஜிக்கல் எவல்யூஷனை தொடங்க முடியும். அதனால அந்த முதல் முதல்ல ஃபார்ம் ஆன அந்த புரோட்டோசெல் வந்து பயாலஜிக்கல் எவல்யூஷனை ஸ்டார்ட் பண்ணுச்சு. அந்த ஃபர்ஸ்ட் ஆர்கானிசம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க ரொம்ப சிம்பிள் ஸ்ட்ரக்சரா ஒரு வைரஸ் மாதிரி இருந்துச்சு. அந்த ஃபர்ஸ்ட் ஆர்கானிசம்ஸ் எப்படி இருந்துச்சு, வேற வைரஸ் லைக் சிம்பிள் ஸ்ட்ரக்சர், வைரஸ் மாதிரி ரொம்ப சிம்பிளா இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சரா இருந்துச்சு. அப்போ அந்த பழைய காலத்துல இருக்கக்கூடிய ஃபாசில் செல்ஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க அதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க ஹெட்டரோட்ரோபிக் பாக்டீரியாவா இருந்துச்சு. பழைய ஃபாசில்ஸ் எடுத்து பார்த்தோம்னு சொன்னாக்க பழைய ஃபாசில் அப்படின்னா நான் முன்னாடி பார்த்துல ஃபாசிலைசேஷன் போட்டிருந்தேன். ஃபாசிலைசேஷனோட இயர்ஸ் வந்து எவ்வளவு இயர்ஸுக்கு முன்னாடி பழமையானது அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கறதும் போட்டிருந்தேன். அந்த மாதிரி அந்த ஓல்டஸ்ட் ஃபாசில்ஸ் எடுத்து பார்த்தோம்னா அந்த ரிசம்பிள்ஸ் லைக் ஹெட்ரோட்ரோபிக் பாக்டீரியா மாதிரி இருந்துச்சாமா. So the oldest known fossil எங்க இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க ஃப்ரம் ராக். அந்த ராக்ல 3.5 million years ஓல்டுல இருக்கக்கூடிய செல்ஸ் வந்து இந்த மாதிரி ஃபாசில் ஹெட்ரோட்ரோபிக் பாக்டீரியா மாதிரி ஃபாசிலா இருந்துச்சாமா. இப்போ ப்ரோகேரியாட்ஸ் எப்படி எவால்வ் ஆகுச்சு, அடுத்து யூகேரியாட்ஸ் எப்படி எவால்வ் ஆகுச்சு அப்படிங்கறத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் எவல்யூஷன் ஆஃப் ப்ரோகேரியாட்ஸ் தான் பார்க்க போறோம். எவல்யூஷன் ஆஃப் ப்ரோகேரியாட்ஸ் அப்படின்னு எடுத்தோம்னா ப்ரோகேரியாட்ஸ் வந்து யூகேரியாட்ஸ்க்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ த ப்ரோகேரியாட்ஸ் எவால்வ்ட் பிஃபோர் த யூகேரியாட்ஸ், யூகேரியாட்ஸ்க்கு முன்னாடியே ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த யூகேரியாட்ஸுக்கு முன்னாடியே என்ன ஃபார்ம் ஆயிருச்சு, ப்ரோகேரியாட்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிருச்சு. அப்போ பழைய முதல் முதல்ல ஃபார்ம் ஆன அந்த ஃபாசில் செல்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாமே வந்து மாடர்ன் ப்ரோகேரியாட்ஸ் மாதிரியே தான் சேம் செல்ஸாவே தான் இருந்திருக்கு. ஸோ இந்த பழைய காலத்துல கிடைச்ச த ஓல்டஸ்ட் நோன் ஃபாசில் செல்ஸ் இருக்கு இல்லையா, இதெல்லாம் எப்படி இருந்துச்சு, சேம் சைஸ் ஆஃப் மாடர்ன் ப்ரோகேரியாட்ஸ். இன்னைக்கு இருக்கக்கூடிய ப்ரோகேரியாட்ஸ் செல்ஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் அந்த ஃபாசில்ஸும் இருந்துச்சு. சில ஓல்டஸ்ட் ஃபாசில்ஸ்ல பார்த்தோம்னா அதுல வந்து ஸ்ட்ரோமட்டோலைட்ஸ் அப்படிங்கிற பார்ட் வந்து இருந்திருக்கு. இன்னைக்கு அதுதான் வந்து செடிமெண்ட்ஸ் அண்ட் போட்டோசிந்தெட்டிக் ப்ரோகேரியாட்ஸா வந்து ஃபார்ம் ஆகி இருக்குது. சம் ஆஃப் த ஓல்டஸ்ட் நோன் ஃபாசில்ஸ் எடுத்து பார்த்தோம்னா அப்பியரஸ் பார்ட் ஆஃப் ஸ்ட்ரோமட்டோலைட்ஸ் வந்து அப்பியர் ஆயிருக்கு, விச் ஆர் ஃபார்ம் டுடே ஃப்ரம் செடிமெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து அந்த செடிமெண்ட்ஸ் அண்ட் போட்டோசிந்தெட்டிக் ப்ரோகேரியாட்ஸ்ல இருக்கிற மாதிரி தான் அன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த ஃபாசில் நோன் ஃபாசில் ஓல்டஸ்ட் ஃபாசில்ல வந்து ஸ்ட்ரோமட்டோலைட் வந்துட்டு இருந்திருக்கு. இதே மாதிரி ஸ்டார்டிங்ல இருந்த அந்த ப்ரோகேரியாட்ஸ்ல பார்த்தோம்னாக்க கீமோஹெட்ரோட்ராப்ஸ் முன்னாடியே பார்த்தோம் எப்படி இருந்திருக்கு, கீமோஹெட்ரோட்ராப்ஸ் ஏர்லியஸ்ட் ப்ரோகேரியாட்ஸ் எல்லாம் என்ன மாதிரி இருந்திருக்கு, கீமோஹெட்ரோட்ராப்ஸா இருந்திருக்கு. ஸோ அதுக்கு தேவையான எனர்ஜியை வந்து ஃபெர்மெண்டேஷன் மூலமா இல்லைன்னா ஆர்கானிக் மாலிக்யூல்ஸ் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒண்ணுல இருந்து தேமஸ் அக்வயர்டு எனர்ஜி, அதுல இருந்துதான் அதுக்கு தேவையான எனர்ஜி அதை எடுத்துக்கிச்சு. ஸோ ஸ்டார்டிங்ல இருந்த அந்த ஆட்டோட்ரோப்ஸ் பார்த்தோம்னு சொன்னாக்க ஆனரோபிக் கீமோ ஹெட்ரோட்ராப்ஸ் ஆர் ஆனரோபிக் கீமோ ஆட்டோட்ராப்ஸ் தான் இருந்திருக்கு. ஸ்டார்டிங்ல இருந்த ஏர்லியஸ்ட் ஆட்டோட்ராப்ஸ் எல்லாம் எப்படி இருந்திருக்கு, ஆனரோபிக் கீமோ ஆட்டோட்ராப்ஸ் அப்படிங்கிற வடிவத்துல தான் இருந்திருக்கு. அதே மாதிரி ஓல்டஸ்ட் ஃபாசில் பார்த்தோம்னு சொன்னாக்க ஓல்டஸ்ட் ஃபாசில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோனாலே அது வந்து ப்ளூ கிரீன் ஆல்கே. அந்த ப்ளூ கிரீன் ஆல்கையோட பேர் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க ஆர்கியோஸ்பொராய்ட்ஸ் பார்பட்ரினோய்ஸ் பார்பட்ரோனேசிஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இது வந்து 3.2 பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடியே இந்த ஓல்டஸ்ட் ஃபாசில் வந்து ஃபார்ம் ஆகியிருக்குது. இந்த ஓல்டஸ்ட் ஃபாசில் அப்படிங்கிறது இட்ஸ் டைப் ஆஃப் ப்ளூ கிரீன் ஆல்கே. அதே மாதிரி ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணக்கூடிய ப்ரோகேரியாட்ஸ் வந்து முதல் முதல்ல எப்போ அப்பியர் ஆகுச்சு அப்படின்னா இதெல்லாம் ஆனரோபிக் செல்ஸ். ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணக்கூடிய ப்ரோகேரியாட்ஸ் பார்த்தோம்னா 2.5 பில்லியன் இயர்ஸ் ஓல்டு அந்த டைம்ல தான் வந்து முதல் முதல்ல ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணக்கூடிய ப்ரோகேரியாட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகியிருக்கு. முதல் ஆர்கானிசம் ஆக்சிஜனை எவால்வ் பண்ணக்கூடிய முதல் ஆர்கானிசம் முதல் பாக்டீரியா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க சைனோ பாக்டீரியா தான் முதல் முதல்ல ஃபார்ம் ஆன ஆர்கானிசம். அதே மாதிரி லாஸ்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் போட்டோசிந்தசிஸ் வந்து எப்போ எவால்வ் ஆகுச்சு, அதால வாட்டர்
வந்து ஹைட்ரஜன்ல வாட்டர்ல இருந்து ஹைட்ரஜனை வந்து எவால்வ் பண்ணி எடுத்துக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருந்தது. லாஸ்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் போட்டோசிந்தசிஸ் பார்த்தோம்னா சோர்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன், அந்த வாட்டர் சோர்ஸ்ல இருந்து ஹைட்ரஜன் எடுத்துக்கக்கூடிய எபிலிட்டி அதுக்கு இருந்திருக்குது. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் போட்டோசிந்தட்டிக் பாக்டீரியா பார்த்தோம்னு சொன்னாக்க ரெண்டு போட்டோ சிஸ்டம்ஸ் தான் அதுல இருந்திருக்கு. அதாவது ஒண்ணு வந்து போட்டோ சிஸ்டம் ஒண்ணு, இன்னொன்று வந்து போட்டோ பாஸ்பாரிலேஷன், அதாவது சைக்ளிக் பாத்வே அப்படின்னு நம்ம படிக்கிறோம் இல்லையா. இப்போ அந்த போட்டோ பாஸ்பாரிலேஷனும் போட்டோ சிஸ்டம் ஒண்ணு, இது ரெண்டுமே தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் போட்டோ சிந்தட்டிக் பாக்டீரியால இருந்து ஃபார்ம் ஆனது. ஃபர்ஸ்ட் போட்டோ சிந்தட்டிக் பாக்டீரியா ஹேட் ஒன்லி ஒன் ஆஃப் த டூ போட்டோ சிஸ்டம்ஸ், அதாவது ஒன்னு போட்டோ சிஸ்டம் ஒன்னு அண்ட் யூஸ் ஒன்லி த சைக்ளிக் பாத்வே ஆஃப் போட்டோ பாஸ்பாரிலேஷனை மட்டும்தான் அது யூஸ் பண்ணிருக்கு. இந்த போட்டோ சிஸ்டம்ஸ், இந்த போட்டோ சிஸ்டம்ஸ் இருக்குது இல்லையா, இது வந்து எங்கிருந்து எவால்வ் ஆகுச்சு, இது வந்து சைனோ பாக்டீரியம். ஸோ நிறைய டிஃபிகல்டிஸ்ல இதுக்கு வந்து இருந்துச்சு. அதாவது ஹைட்ரஜன் வாட்டர்ல இருந்து ஆக்சிடைஸ் ஆகுறதுக்கும், ஹைட்ரஜன் சல்ஃபைட்ல இருந்து ஹைட்ரஜன் எடுத்துக்கிறதுக்கு ஆக்சிஜன் எடுத்துக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் இதுக்கு நிறைய டிஃபிகல்டிஸ வந்து இதோட போட்டோ சிஸ்டத்துல வந்து இந்த சைனோ பாக்டீரியம் வந்து ஃபேஸ் பண்ணுச்சு. So, two photosystems evolved with the cyanobacteria. Since it is more difficult to oxidize water than H2S. அப்போ அந்த மெட்டபாலிசம் இருந்துச்சு இல்லையா, ப்ரோகேரியாட்ஸுக்கு வந்து மெட்டபாலிசம் அப்படிங்கிற ஒரு கிரேட் டைவர்சிட்டி வந்து ஃபார்ம் ஆகி இருக்குது. So, the great diversity of metabolism is found among the prokaryotes. First major toxic pollutant வந்து இப்படிதான் ப்ரொடியூஸ் ஆகுச்சு. ஸோ லைஃப் வந்து மாலிகுலர் ஆக்சிஜன்ல இருந்து எவால்வ் ஆக தொடங்கிருச்சு, ப்ரொடியூஸ் ஆக தொடங்கிருச்சு. த ஃபர்ஸ்ட் மேஜர் டாக்ஸிக் பொல்யூட்டன்ட் ப்ரொடியூஸ்டு பை லைஃப் வாஸ் ப்ராபப்ளி மாலிகுலர் ஆக்சிஜன். அந்த ஆர்கானிசம்ஸ்னால க்ரோ பண்ண முடியும், அதாவது வித் ஆக்சிஜன்னாலேயோ வித்தவுட் ஆக்சிஜன், ஆக்சிஜன் இருந்தாலும் ஆக்சிஜன் இல்லைனாலும் அந்த ஆர்கானிசத்தால க்ரோ பண்ண முடியும். அப்போதான் நம்ம அதை என்னன்னு சொல்றோம், அனரோபிக் ஆர்கானிசம் ஆர் ஃபேக்குலேட்டிவ் அனரோபிக் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஒரு ஆர்கானிசத்தால ஆக்சிஜன் இருந்தாலும் இல்லைனாலும் சர்வை பண்ண முடியும், எவால்வ் பண்ண முடியும், க்ரோ பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாக்க அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம், ஃபேக்குலேட்டிவ் அனரோப்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இதே மாதிரி ப்ரோகேரியாட்ஸ்ல பார்த்தோம்னு சொன்னாக்க ஜெனெட்டிக் வேரியபிலிட்டி வந்து ரொம்ப குறைவா இருந்துச்சு. ஏன்னா அது வந்து ரெண்டு ஆர்கானிசம்ஸோட ரெண்டு டிஃப்ரெண்ட் ஆர்கானிசம் ரீப்ரொடக்ஷன் நடக்கிறது கிடையாது, செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து அங்கே நடக்கிறது கிடையாது. ப்ரோகேரியாட்ஸ்ல மோஸ்ட்லி பைனரி ஃபிஷர் மாதிரி இருக்கக்கூடிய ஏ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்கிறதுனால இந்த ப்ரோகேரியாட்ஸ்ல பார்த்தோம்னாக்க லிமிட்டட் ஜெனெட்டிக் வேரியபிலிட்டிஸ் தான் இருந்திருக்குது. அப்போ ஜெனெட்டிக் வேரியபிலிட்டி அப்படிங்கிறது ஒரு மேஜர் சோர்ஸ். அப்போ ப்ரோகேரியாட்டிக்ல ஜெனெட்டிக் வேரியபிலிட்டி நடக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா மியூட்டேஷன் தான் வந்து ஒரு மெயினான சோர்ஸா வந்து அன்னைக்கு இருந்திருக்கு. இப்படி ப்ரோகேரியாட்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. அடுத்தது வந்து யூகேரியாட்டிக் செல்ஸ் வந்து எப்படி ஆரிஜின் ஆகுது அப்படிங்கிறத பார்க்க போறோம். யூகேரியாட்டிக் செல்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு அன்டிஃபைன்டு நியூக்ளியஸ் இருக்கக்கூடிய ஒரு ப்ரோகேரியாட்டிக் செல்லில் இருந்து ஒரு ட்ரூ நியூக்ளியஸ் இருக்கக்கூடிய ஒரு செல் வந்து ஃபார்ம் ஆகுது. அதுதான் நம்ம யூகேரியாட்டிக் செல் அப்படின்னு சொல்றோம். ப்ரோகேரியாட்டிக் செல்ஸ்ல பார்த்தோம்னா நியூக்ளியஸ் வந்து டிஃபைன்டு நியூக்ளியஸ் இருக்காது. அப்ப அன்டிஃபைன்டு நியூக்ளியஸ் இருக்கக்கூடிய ப்ரோகேரியாட்டிக்ல இருந்து ட்ரூ நியூக்ளியஸ் இருக்கக்கூடிய செல்ஸ் ஃபார்ம் ஆகுறது, அதுதான் நம்ம யூகேரியாட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். பழைய காலத்துல இருந்த அந்த ஓல்டஸ்ட் யூகேரியாட்டிக் செல்ஸோட ஃபாசில்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தோம்னா எவ்வளவு வருஷத்துக்கு முன்னாடி இந்த யூகேரியாட்டிக் செல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க 1.5 பில்லியன் இயர்ஸ் ஓல்டு, அப்பதான் வந்து யூகேரியாட்டிக் செல்ஸ் வந்து இருந்திருக்கிறதாக அதோட ஃபாசில் இருந்து நமக்கு தகவல். ஸோ ஃபர்ஸ்ட் யூகேரியாட்டிக் செல்ஸ் பார்த்தோம்னா அதுக்கு தேவையான எனர்ஜியை அது ஏரோபிக் செல்லுலார் ரெஸ்பிரேஷன்ல இருந்து எடுத்துக்கிட்டு இருக்கு. யூகேரியாட்டிக் செல் ப்ராபப்ளி அக்வர்ட் எனர்ஜி ஃப்ரம் ஏரோபிக் செல்லுலார் ரெஸ்பிரேஷன், ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் நடந்து அதுல இருந்து அதுக்கு தேவையான எனர்ஜியை அது எடுத்துக்கிச்சு. இதுதான் ஒரு சயின்டிஸ்ட் என்ன சொல்றாரு, இந்த யூகேரியாட்ஸ் வந்துட்டு ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் பண்ணது அதுக்கு தேவையான எனர்ஜியை எடுத்துக்குது. இதுதான் ஒரு சயின்டிஸ்ட் வந்து ஒரு சப்கிங்டத்தையே ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அந்த சப்கிங்டம்க்கு பேரு தான் வந்து முனிரா அப்படின்னு சொல்லி நீங்க படிக்கிறீங்க, புரோட்டிஸ்டா அப்படின்னு சொல்லி படிக்கிறீங்க. ஸோ ஏர்னஸ்ட் ஹெக்கல் அப்படிங்கிறவர் தான் இந்த செப்பரேட் சப்கிங்டம் மொனீராவை வந்து
ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு. அந்த முனிரால பார்த்தோம்னா பாக்டீரியாவும் ப்ளூ கிரீன் ஆல்கையும் இருக்கும். அதே மாதிரி சப்கிங்டம் புரோட்டிஸ்டாவில் பார்த்தோம்னு சொன்னாக்க யூனிசெல்லுலார் யூகேரியாட்டிக் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் வந்துட்டு இந்த புரோட்டிஸ்டாக்குள்ள வந்துட்டு இருக்கு. இப்போ ஸ்டார்டிங்ல இருந்த யூகேரியாட்ஸ் பிரிமிட்டிவ் யூகேரியாட்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னா அதுல இருந்துதான் இந்த மாதிரி புரோட்டிஸ்ட்ஸ், ஃபங்கை, அதுக்கப்புறம் பிளான்ஸ், அதுக்கப்புறம் அனிமல்ஸ் இதெல்லாம் வந்து எவால்வ் ஆயிருக்குது, உருவாகி இருக்குது. ஸோ அந்த காம்ப்ளெக்ஸ் செல்லுலார் ஸ்ட்ரக்சர் வந்துட்டு முதல் முதல்ல ஃபார்ம் ஆகுன யூகேரியாட்டிக் செல்லுல காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சரோட ஒரு உயிரினம் உருவாகுச்சு அப்படின்னு சொன்னா அது வந்து புரோட்டோசோவன்ஸ். இப்படிதான் யூகேரியாட்டிக் செல்ஸ் வந்து ஆரிஜினேட் ஆயிருக்கு. ஓகே, இந்த இதோட நான் இந்த வீடியோவை வந்து கம்ப்ளீட் பண்றேன். தேங்க்யூ. அதே மாதிரி ஒரு வியூவர் வந்து லார்வல் ஃபார்ம்ஸ் வந்து போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. நான் கண்டிப்பா லார்வல் ஃபார்ம்ஸ் மட்டும் இன்வெர்டிபிரேட்ஸ்ல இருக்கக்கூடிய லார்வல் ஃபார்ம்ஸ் வந்து ஒரு வீடியோல போடுவேன். அந்த வீடியோல பார்த்தோம்னா நம்ம ஃபிஷஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணும்போது ஃபிஷ்லையும் ஃபால்ஸ் ஃபிஷஸ் இருக்குது. அந்த ஃபால்ஸ் ஃபிஷஸ் போடும்போது அது கூட சேர்த்து நான் இந்த லார்வல் ஃபார்ம்ஸை போடலாம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன். ஏன்னா லார்வல் ஃபார்ம்ஸை மட்டும் போட்டால் ரொம்ப சின்ன வீடியோ, விதின் 2-3 மினிட்ஸ்ல முடிகிற மாதிரி இருக்கும். அதனால அதை நான் போடாமல் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஃபிஷஸ் வந்து கம்ப்ளீட் ஆகும்போது அது கூட சேர்த்து நான் உங்களுக்கு லார்வல் ஃபார்ம்ஸையும் போடுறேன். ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோவை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தா இல்லை வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களோட லைக்ஸ், கமெண்ட்ஸ் அண்ட் ஷேர்ஸ் என்னை இன்னும் மோட்டிவேட் பண்ணும். தேங்க்யூ. இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கு 4 யூனிட்ஸோட செட் கலெக்ஷன் ஆஃப் வீடியோஸ் கிடைக்கும், அதையும் யூட்டிலைஸ் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.